ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்டூஸ் கிராஃப்ட் கிராஃப்டிங் யுவர் கியூரியாசிட்டி. இன்றைக்கு கிட்டூஸ் கிராஃப்ட் சேனலில் இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் பண்ண போகிறோம். என்ன கிராஃப்ட் பண்ணாங்கிறத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இந்த கொட்டாங்குச்சியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, முடிஞ்சவரை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேப்பர், நியூஸ் பேப்பரோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேப்பரை இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண அந்த பாலை வந்து நம்ம அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே க்ளூகன் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிற போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு. இப்போது ஒரு மூடியை வச்சு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 15 கிட்ட நான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ண போகிற கான்செப்ட் வந்து ஒரு ஃப்ளவர், அதனால் நான் இந்த எல்லோ கலர் ஃப்ளவராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பென்சில் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த எல்லோ கலர் பேப்பரில் ரோஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிருக்கலாம். வரைஞ்சிக்கிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் குட்டி சிசர் வச்சு. இப்போ அதை அப்படியே கட் பண்ணிட்டோம். இப்போ எண்டில் மட்டும் கொஞ்சோண்டு கம்மை தடவி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண பண்ண அந்த ஷேப் வந்து அப்படியே ஒரு ஃப்ளவர் மாதிரியே மாறிடும். இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்காச்சும் இன்ஸ்டண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னா, இல்லாட்டி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டேக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டு போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். எண்ட்லேயும் இந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேங்கன்னா அது அப்படியே இலகாமல் அழகாக இருக்கும். இதே மாதிரி நான் நிறைய கொஞ்சம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேப்பரில் க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிட்ட நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, எந்த கேப்புமே இல்லாமல். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பரில் இப்போ லீஃப் ரெடி பண்ணிக்கலாம். லீஃப் ரெடி பண்ணிவிட்டு அதையுமே க்ளூகன் வச்சு நான் இந்த கொட்டாங்குச்சிக்கு இந்த சைடில் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இது இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலுமே இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், க்யூட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேஸ்ட்டு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் இந்த கடலில் மடக்கும்ல, அதே மாதிரி மடக்கிக்கிட்டு அந்த க்ளூகன் வச்சு எந்த கேப்புமே இல்லாமல் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கொட்டாங்குச்சி வந்து அதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல மேலெல்லாம் இழுத்து விட்டிங்கன்னா அந்த கவரை வந்து ஒரு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ மேலே மட்டும் அந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் சிசர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அந்த சிசர் இல்லாததுனால நான் அதை வச்சு கட் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சாட்டன் ரிப்பன் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ரெடிமேடாக சாட்டன் ரிப்பன் அந்த கிஃப்ட் பேக் பண்ணுறதுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பேப்பரில் அழகாக ஒரு ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஷேப்போ இல்லை ரெக்டாங்கிளோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணிவிட்டு அது இதில் நம்ம ஒட்டிட்டோம்னா நம்மளோட அழகான பூங்கொத்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணி யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ரொம்பவே ரிசல்ட் அழகாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.